பாபா இன்னைக்கு சொல்றார், முதலாவது உங்களுக்கு யார் ஆசிரியர் கற்பிக்கிறார் என்பதுல ஒரு உடனடியான நம்பிக்கை வர வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு நொடியில எனக்கு யார் எனக்கு கற்பிக்கிறது அந்த நம்பிக்கை வரணும் என்று சொல்றார். அடுத்தது, இந்த உலகம் வந்து ஒரு சுடுகாடு, நாங்க இனி போறது தேவதைகள் தேவர்கள் இந்த உலகத்துக்கு, அதனால இந்த உலகத்துல எந்த விதமான ஈடுபாடும் எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்ற. குறளின் திகதி 3/6/22. இனிமையான குழந்தைகளே, இது இடுகாட்டையும் கபரிஸ்தானையும் தேவதைகளின் உலகம் கரிஸ்தானையும் பற்றிய ஒரு நாடகம் ஆகும். இப்பொழுது இது இடுகாடாக இருக்கிறது, இனி அது தேவதைகளின் உலகமாக ஆகும். உங்களுடைய இதயம் இந்த இடுகாட்டில் பற்று வைத்திருக்க கூடாது. ஒவ்வொரு விஷயத்தை தெரிந்து கொள்வதால் மனிதர்களால் தம்மிடம் இருக்கும் சந்தேகங்களை தங்களிடம் இருக்கும் சந்தேகங்களை நீக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதால் மனிதர்களுக்கு தங்களிடம் இருக்கும் சந்தேகங்களை நீக்க முடியும். பதில், தந்தை யார் என்பதையும் அவர் எப்படி வருகிறார் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்வதால் அவர்களின் சந்தேகங்கள் அனைத்தும் நீக்கப்படும். தந்தை யார் என்பதையும் அவர் எப்படி வருகிறார் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்வதால் அவர்களின் சந்தேகங்கள் நீக்கப்படும். தந்தையை தெரிந்து கொள்ளும் வரைக்கும் அவர்களின் சந்தேகங்கள் தீராது. புத்தியில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகுவதால் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள். எப்படியாயினும் ஒரு நொடியிலேயே எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை வர வேண்டும். பாடல், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி இந்த பூமிக்கு வாருங்கள். ஓம் சாந்தி. பாபா இங்கே இருந்து குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார், இவர்தான் எல்லையற்ற ஆன்மீக தந்தை. ஆத்மாக்கள் எல்லோரும் நிச்சயமாக தங்கள் வடிவத்தை மாற்றுகிறார்கள். அசரீர ரூபத்தில் இருந்து சரீரதாரியாகி தங்கள் பாகத்தை நடிக்க வென்று அவர்கள் இந்த கர்மக்ஷேத்திரத்துக்குள் வருகிறார்கள். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா நாங்கள் எங்கள் வடிவத்தை மாற்றுவதை போல உங்கள் வடிவத்தையும் மாற்றுங்கள். ஞானத்தை தருவதற்காக அவர் நிச்சயமாக ஒரு பௌதீக வடிவத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அவர் நிச்சயமாக ஒரு மனித வடிவத்தை தான் எடுப்பார். நீங்களும் அசரீரியானவர்கள் என்பதும் பின்னர் சரீரதாரிகள் ஆகுகிறீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது நிச்சயமாக இப்படியானதுதான். அது அசரீரமான உலகம். உங்களுடைய 84 பிறவிகளையும் பற்றி உங்களுக்கு தெரியாது என்பதை பாபா இங்கே இருந்து பேசுகின்றார். நான் இவருக்குள் பிரவேசித்து இவருக்கு விளங்கப்படுத்துகிறேன். அவருமே முன்பு எதையும் தெரிந்திருக்கவில்லை. கிருஷ்ணர் சத்திய யுகத்து இளவரசன் ஆவார். ஆனால் இவரோ சிவபாபா தூய்மையற்ற உலகத்தினுள் ஒரு தூய்மையற்ற சரீரத்தினுள் வரவேண்டி இருக்கிறது.
கிருஷ்ணர் அழகானவர், எனவே அவர் எப்படி அழகில்லாதவராகினார்? யாருக்குமே இது தெரியாது. அவரை ஒரு பாம்பு தீண்டியதாக அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அது 5 விகாரங்கள் ஆகும். காமசிதையில் இருப்பதனால் நீங்கள் அழகற்றவர்கள் ஆகுகிறீர்கள். கிருஷ்ணர் ஸ்யாம் சுந்தர், அழகானவரும் அழகில்லாதவரும் என்று அழைக்கப்படுகிறார். எனக்கு அழகானவராகுவதற்கோ அழகில்லாதவராகுவதற்கோ ஒரு சரீரம் இல்லை. நான் எப்பொழுதுமே தூய்மையானவர். ஒவ்வொரு சக்கரத்தின் சங்கமத்திலும் கலியுகத்தின் இறுதியில் சத்தியயுகத்தின் தொடக்கத்தில் நான் வருகின்றேன். சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வரவேண்டியிருக்கிறது. சத்தியயுகம் சந்தோஷமான உலகம், கலியுகம் துன்பமான உலகம். இந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லோரும் தூய்மை இல்லாதவர்கள். சக்கரவர்த்தினியும் சக்கரவர்த்தியுமான லக்ஷ்மி நாராயணுடைய அரசாங்கம் ஊழல் நிறைந்தது என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். இங்கே எல்லோருமே தூய்மை இல்லாதவர்கள்தான். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது அது தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது. அங்கே ஒரே ஒரு தர்மமே இருந்தது. எல்லோரும் முழுமையாக தூய்மையானவர்களும் மேன்மையானவர்களுமாக இருந்தார்கள். சீரழிந்தவர்கள் மேன்மையானவர்களை வழிபடுகின்றார்கள். சன்னியாசிகள் தூய்மையாகும் போது தூய்மை இல்லாதவர்கள் அவர்களை தலை வணங்குகிறார்கள். இல்லறத்தவர்கள் சன்னியாசிகளை பின்பற்றுவதில்லை. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இன்ன சன்னியாசியை பின்பற்றுகின்றவர். ஆயினும் அவர்கள் அவரை உண்மையாகவே பின்பற்றினால்தான் அவர்களை பின்பற்றுபவர்கள் என்று கூறலாம். பாபா என்ன சொல்றார், சன்னியாசிகளும் வந்து படிப்பிக்கினார், பலவிதமான போதனைகளை சொல்லினார். ஆனால் நாங்களும் அவையில போல ஆகினாத்தான் அவையில பின்பற்றோம் என்று சொல்லலாம். பாபா சொல்லுவார், அன்பின் வெளிப்பாடு பின்பற்றுதல் என்றா அவரை போல அவருக்கு ஒத்தவராக நானுமாகிறது என்று சொல்லி சொல்லுவார். நீங்களும் ஒரு சன்னியாசி ஆகும் போது பின்பற்றுபவர் எனப்படுவீர்கள். இல்லறுத்தவர்கள் அவர்களை பின்பற்றுபவர்கள் ஆகுகிறார்கள். ஆனால் அவர்கள் தூய்மையாக இருப்பதுமில்லை. சன்னியாசிகள் இல்லறத்தவர்களுக்கு இதை விளங்கப்படுத்துவதும் இல்லை. தூய்மையின் மகத்துவத்தை தாங்கள் உண்மையிலே சன்னியாசிகளை பின்பற்றுவது இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. இங்கே நீங்கள் தந்தையையும் தாயையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். தந்தையையும் தாயையும் என்று சொல்லிக்கல, சிவபாபாவையும் பிரம்ம பாபாவையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பிரம்மா பாபாவையும் அம்மாவையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். தாயையும் தந்தையையும் பின்பற்றுங்கள் என்று கூறப்படுகிறது. உங்கள் புத்தியின் யோகம் சரீரதாரிகளிடமிருந்து துண்டிக்கப்பட்டு தந்தையாகிய என்னுடன் தொடர்பு படுத்துவீர்களேயானால் நீங்கள் முதலில் என்னிடம் வந்து பின்னர் சத்திய யுகத்துக்குள் செல்வீர்கள். நீங்கள் எல்லா துறைகளிலும் வல்லவர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும், இறுதியிலிருந்து ஆரம்பம் வரைக்கும் உள்ள சகலகலா வல்லவர் என்ற பாகத்தை நீங்கள் நடிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஏனைய சமயத்தவர்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமான பாகத்தை நடிப்பதில்லை. ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் சூரிய வம்சம் இருந்தது. எல்லா பாகங்களையும் நடிப்பதோடு 84 பிறவிகளுக்கான சக்கரத்தையும் சுற்றி வருகின்றவர்கள் நீங்கள்தான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் வருகின்றவர்களுக்கு எல்லா பாகங்களையும் நடிக்கும் பாகம் இருக்க முடியாது. துவாமர யுகத்துக்கு பிறகு வாராக்களுக்கு சூரிய வம்சம் சந்திர வம்சம் என்ற பாகங்கள் இல்லை. தேவர்கள் சத்திரியக்கள் என்ற பாகங்கள் அவைகளுக்கு இல்லை. தந்தையை தவிர வேறு யாரும் இவற்றை விளங்கப்படுத்த முடியாது. முதலில் தேவ தர்மம் இருக்கும்.
அரைக்கல்பத்துக்கு சூரிய சந்திர வம்ச ராஜ்யங்கள் இருக்கின்றது. இந்த சங்கம யுகமானது மிகவும் குறுகியது. இது சங்கமம் என்றும் கும்பண்டா சந்திப்பு என்றும் அழைக்கப்படுகின்றது. எல்லோருமே அவரை நினைக்கிறார்கள். ஓ பரமாத்மாவாகிய பரம தந்தையே, வந்து தூய்மை இல்லாதவர்களாகிய எங்களை தூய்மைப்படுத்துங்கள். தந்தையை சந்திப்பதற்கு மக்கள் அலை மோதுகிறார்கள். அவர்கள் யாகங்களை உருவாக்கி தபஸ்யா செய்து தான தர்மங்கள் முதலியவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் அதில் எந்த விதமான நன்மைகளுமோ இல்லை. நீங்கள் இப்பொழுது அலைந்து திரிவதிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள். அவை பக்தி மார்க்கத்து சம்பிரதாயங்கள். இவை ஞான மார்க்கத்துக்குரிய சம்பிரதாயங்கள் ஆகும். இது ஞான மார்க்கத்துக்குரிய சம்பிரதாயம். இது ஞான மார்க்கத்துக்குரிய சம்பிரதாயம். இந்த கல்வியும் என்னது அலைந்து தெரியாமல் சரியான அலக்கரை அலைந்து தெரியாமல் சரியான இடத்துக்கு கல்வி கற்கிறது. சிவேந்து வந்தா நாங்க அலைஞ்சு தெரிய தனிமையிலும் லௌகீக தேவைகளுக்கு அலைஞ்சு தெரிய தனிமையிலும். அப்ப எங்க போனாலும் இந்த கல்வியை தவற விடாதீங்கன்னு பாபா சொல்லுவேன். இப்ப ஞான மார்க்கத்து சம்பிரதாயங்கள் என்னென்ன? அதிகாலையில பாபாவை நினைவு செய்யறது, எல்லா நேரமும் எல்லா காரியங்களையும் செய்யக்கல பாபாவை நினைக்கிறது. மற்றது கல்வியை தவற விடாமல் படிக்கிறது, தூய்மையான வாழ்க்கைய வாழ்றது, தூய்மையா நாங்க போஜன் சமைச்சு பாபாவுக்கு ஒவ்வொரு நாளும் படைச்சு சாப்பிடுறது, எல்லாம் சம்பிரதாயங்கள் தானே. தூய்மையான உறவுகள்ல இருக்கிறது, ஒருவரை ஒருவர் தூய்மையா பாக்குறது, இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகளை உள்ளார்ந்தமா செய்யறது, ஞானத்தை கடையிறது, எல்லாமே செயற்பாடுகள் தானே. அது வெளியில போய் சேவை செய்யறது, பிராமணர்களுக்குள்ள பிராமணர்கள் ஒத்துழைப்பாக வாழ்றது, இதெல்லாம் ஞானப்பாதைக்குரிய சம்பிரதாயங்கள். பக்தி மார்க்கம் அரைக்கல்பமாக தொடர்கிறது. இது ஞானப்பாதை ஆகும். இந்த நேரத்தில் நீங்கள் பழைய உலகத்தில் விருப்பமின்றி இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆதலால் உங்கள் விருப்பமின்மை எல்லையற்றதாகும். முழு உலகமுமே இடுகாடாக போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இது இடுகாடாக இருக்கிறது, பின்னர் அது தேவதைகளின் உலகமாக மாறும். இது கப்ரிஸ்தான் பரிஸ்தான் பற்றிய ஒரு நாடகமாகும். எல்லோராலும் நினைவு கூறப்படுகின்றது. பாபா தேவதைகளின் உலகத்தை உருவாக்குகிறார். யாருமே ராவணனை நினைப்பதில்லை. முதலாவது பிரதான விஷயத்தை பற்றி புரிந்து கொள்வதால் அவர்களின் சந்தேகங்கள் அனைத்தும் முடிகின்றது. அவர்கள் தந்தையை இனம் கண்டுகொள்ளும் வரைக்கும் அவர்கள் புத்தியில் சந்தேகங்களோடு இருப்பார்கள். புத்தியில் சந்தேகம் உள்ளவர்கள் விநாசத்துக்கு வழிகாட்டப்படுகிறார்கள். சந்தேகம் இருந்தா நாங்க என்ன செய்வோம்? எல்லாத்தையும் முழுமையா செய்ய மாட்டோம். பயந்து கொண்டு கணக்கை யோசிச்சு கொண்டிருப்போம். பழசுகளை விட மாட்டோம். என்ன புதுசுல பாபாவில பாபா படிப்பிக்கிற பாபா சொல்லுறதுல எனக்கு நம்பிக்கை வந்தா தானே நான் இவ்வளவு நாளும் நானா செய்து கொண்டிருந்தது விடுவேன். இப்ப சந்தேகம் இருந்தா என்ன செய்ய மாட்டோம்? விநாசத்துக்கு வழிகாட்டப்படுவோம். எங்களோட செயற்பாடுகள் பிறகு அப்படித்தான் இருக்கும். எங்களோட உணர்வுகள் அப்படித்தான் இருக்கும். நம்பிக்கைகள் அப்படித்தான் இருக்கும். உண்மையாகவே பாபா ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தந்தையாவார். அவர் மட்டுமே ஒரு எல்லையற்ற ஆஸ்தியை தருகிறார் என்ற நம்பிக்கை மூலமாக நீங்கள் வெற்றி மாலையில் போர்க்கப்பட முடியும். ஒரு நொடியில் ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பாபா என்று நீங்கள் கூறுவதனால் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அசரீரியானவரே தந்தை எனப்படுகிறார்.
உண்மையில் காந்திஜியும் பாபுஜியும் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆயினும் இங்கே உங்களுக்கு உலக பாபுஜி தேவைப்படுகின்றார். அவரே உலகத்தந்தையான கடவுள் ஆவார். உலகத்தந்தையான கடவுள் மிகவும் மகத்தானவராக இருக்க வேண்டும். கடவுளிடமிருந்து நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். விஷ்ணுவின் ராஜ்யம் பிரம்மா மூலம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். பின்னர் சந்திர வம்சத்தவர்கள், அதாவது சத்திரிய வம்சத்தவர்களாகி பின்னர் சூத்திர வம்சத்தவர்கள் ஆகியிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இவ்விடயங்கள் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளுகிறீர்கள். பாபா கூறுகிறார், என்னுடைய இந்த ஞான யாகத்தில் பல தடைகள் உருவாக்கப்படும். இந்த பழைய கதைகள், அசுரர்கள கதைகள்ல, தேவர்கள் முனிவர்கள கதைகள்ல கேள்விப்படுவோம். முனிவர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கல மாமிசம் எல்லாம் கொண்டு வந்து போடுவீனமா அசுரர்கள் அவி அந்த அப்பாவின புனித தன்மையை குளர்த்தி அவன் யாகத்தை கெடுத்து போடுவீங்க. அந்த அந்த இடத்துல திருப்பி யாகம் செய்யலாதான் அப்படி அப்படி செய்வீங்கம்மா. அது மாதிரி தூய்மையான வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்லி பாபான குழந்தைகள் முயற்சி செய்யல, வெளி உலகத்தவர்கள் வந்து பல விதமான டிஸ்டர்பன்ஸ கொண்டு வருவீங்க. இந்த ஞான யாகத்தில் பல தடைகள் உருவாக்கப்படும். அப்ப யாருக்கு புத்தியில உறுதியான நம்பிக்கை இருக்குதோ, யார் எங்களுக்கு படிப்பிக்கிறார், என்னத்துக்காக வேண்டி படிப்பிக்கிறார், நாங்க என்னத்துக்காக வேண்டி இந்த முயற்சி எல்லாம் செய்யறோம், இதுல யார் சந்தேகமே இல்லாம தெளிவா இருக்கணுமோ அவையில் என்ன செய்வினாம், இந்த தடைகளை கண்டு பயப்பட மாட்டேன். இந்த தடைகளை அவையில இன்னும் இன்னும் தைரியசாலிகளாக்கி தடைகளை வென்றவர்கள் ஆக்கும். அது மூலமா இந்த உலகத்துல தூய்மை என்ற தர்மத்தை கலாச்சாரத்தை ஸ்தாபிப்பின. ஞான யாகத்தில் பல தடைகள் உருவாக்கப்படும். இதுவே உருத்திரனின் ஞான யாகமாகும். இந்த ஞானத்திலிருந்துதான் விநாசத்துக்கு நெருப்பு உருவாகின்றது. இந்த பழைய உலகம் முழுவதிலும் அதில் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு தேவ தர்மமே உருவாக்கப்படும். இப்ப பிராமணர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களோட நம்பிக்கையில ஆழமாகவும் உறுதியாகவும் தங்களோட முயற்சிகளை தீவிரமாகவும் ஆகினமோ, அவ்வளவுக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகும். நிறைய நிறைய பிரச்சனைகள் உருவாகி பசி பஞ்சம் பட்டினி என்று வந்து யுத்தங்கள் என்று வந்து முரண்பாடுகள் வந்து இதெல்லாம் கூடிக்கொண்டு போகும். பிராமணர்கள் தங்களோட நம்பிக்கையிலையும் தூய்மையிலையும் ஆழமா போக போக என்னடா அவையிலுக்கு அடுத்தது கெடிய புது உலகம் ரெடியாகணும். இல்லைன்னா பழைய உலகம் அழியணும் தானே. பழைய உலகம் அழியணும்னு சொன்னா அதுக்கு சாத்துகள் உருவாகும், காரணங்கள் உருவாகும். அப்போ பிரச்சனை பிரச்சனையா வரும், கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து உருவாகும். இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த நாடகத்துல கபரிஸ்தானா இருக்கிற உலகம் கபரிஸ்தானா மாறுறதுக்கான ஏற்பாடுகள் தெரியும். நாங்க அதை பார்த்து உலகம் இன்னுமே சீரழிஞ்சு கொண்டு போகுது, மோசமா போகுது, இப்படி எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நல்லுலகம் வாழ்றதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அதான் பாபா சொல்ற, இந்த ஞான யாகத்துல இருந்துதான் விநாசத்துக்கான சுவாலைகள் உருவாகும். பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களுக்கு உண்மையை கூறுகிறார். அவர் சாதாரண மனிதனில் இருந்து நாராயணனாகின்ற சத்தியநாராயணனின் கதையை உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் இப்பொழுது இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது தொடக்கத்தில் இருந்து தொடரவில்லை. சத்திய யுகத்திலிருந்து பாபா உங்களுக்கு கதை சொல்லல. நீங்கள் 84 பிறவிகளையும் முடித்து விட்டீர்கள் என்றும், மீண்டும் ஒரு முறை புதிய உலகத்தில் உங்கள் ராஜ்யம் இருக்கும் என்றும் இப்பொழுது பாபா உங்களுக்கு வந்து கூறுகிறார். இதுவே ராஜயோக ஞானம் ஆகும். பரமாத்மாவாகிய பரமதந்தை மட்டுமே பாரதத்தின் புராதன யோகம் என்று அழைக்கப்படுகின்ற இலகு ராஜயோக ஞானத்தை வைத்திருக்கின்றார். கலியுகம் நிச்சயமாக சத்திய யுகமாக மாற்றப்பட்டது. விநாசமும் தொடங்கியது. அது ஏவுகணைகளுக்கான ஒரு விஷயமாகும். சத்திய திரேதா யுகங்களில் யுத்தங்கள் நடக்கவில்லை, பின்னர் தான் அவை தொடங்கியது. இது ஏவுகணைகளுடன் நடைபெறுகின்ற இறுதி யுத்தமாகும்.
மூன்றாம் உலக மாயுத்தம் ஒன்று வரப்போது வரப்போது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்ல. அதிலதான் ஏவுகணைகள் பிரயோகிக்கப்படும். ஏவுகணைகள் பிரயோகிக்கப்பட்டா அது பாரிய சேதங்களை கொண்டு வரும். அதை ஈடு செய்யறதுக்கு பல ஆண்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஹோல்சேல்ல மரணம் நடக்கும் என்று பாபா சொல்லுவார். அந்த மாதிரியான ஒன்று நடக்கணும் சொன்னா ஏவுகணைகள் மூலமாகத்தான் இறுதி யுத்தம் நடக்கும். ஆரம்ப காலங்களிலே வாள்களை பயன்படுத்தினார்கள். அது குட்டி குட்டி யுத்தம். ஏவுகணைகள் நடக்கிற யுத்தத்துக்கும் வாள் சண்டை மல்யுத்தங்கள் நடக்கிறதுக்கும் இவ்வளவு வித்தியாசம். ஆரம்பம் துவாபர யுக காலத்துல துடக்கம் தானே, வாள் வச்சுதான் சண்டை பிடிக்கணும், ஈட்டி வாள் இப்படியான ஆயுதங்கள். அதைத் தொடர்ந்து துப்பாக்கிகளை பயன்படுத்தினார்கள். துப்பாக்கிகளும் பிறகு பீரங்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. துப்பாக்கியில சொல்றதை விட கூட தூரம் போகும் பீரங்கியால சுட்டார். இப்பொழுது பல குண்டுகள் இருக்கின்றது. வேறு எவ்வாறு முழு உலகமும் அழிக்க முடியும்? ஒரு அற்புதமான ஒரு நாடகம் இந்த முழு உலக நாடகமும். கடவுள் வந்து எங்களுக்கு கதையைத்தான் சொல்ற. அடுத்தது முழுக்க இந்த உலகத்தை சொர்க்கமாக்குறதும் நாங்க தான், இந்த உலகத்தை அழிச்சு அதை நரகமாக்குறதும் நாங்க தான். அந்த நரகத்தை அழிச்சு திருப்பி சொர்க்கத்துக்கான ஆயத்தங்களை பௌதிகமா இந்த உலகத்துல அனைத்தையும் நாங்க தான் செய்கிறோம். இப்ப பாபா வந்து ஸ்ரீமத்தை எங்களுக்கு படிப்பிக்கிறார், ஞானத்தை எங்களுக்கு படிப்பிக்கிறார். அது இந்த உலகத்தை நடைமுறைப்படுத்துறது யாரு? நாங்க தானே. சிவ பாபா எப்பவுமே தூய்மையானவர், அவர் மாற மாட்டார். அவர் ஷியாம் சுந்தர் இல்லை, ஆனா அவர்கிட்ட பவர் நேரடியா தண்டபாட்டுல வந்து இங்க ஒரு வேலையை செய்ய இல்லாது. அதுக்கு கருவிகளா இருக்கிற ஆக்கள் அவற்ற குழந்தைகளான நாங்க தான். இதெல்லாம் இருந்து யோசிச்சு பார்த்தா அருமையா இருக்கு. அதனாலதான் பாபா இதுகளை சிந்திக்கணும்னு சொல்ற. முழு உலகமும் அப்ப யார்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா எங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண வழிமுறைகளை அடிக்கடி மறந்து போயிடுவோம். நல்ல வழியிலையும் அதை கண்ட்ரோல் பண்ணியிலும் தீய வழியிலையும் அதை செய்யலும் அவ்வளவு ஆற்றல் கொண்ட சக்திகள் தான் நாங்க ஆத்மாக்கள். ஆனா வழிமுறைகளை மறக்கிறது, அதால்தான் பாபா வர வேண்டி இருக்கு. பூமி அதிர்ச்சியும் இயற்கை அனர்த்தம் தான். இப்ப முதல்ல வாள் யுத்தம், பிறகு துப்பாக்கிகள், பிறகு பீரங்கிகள், இப்போது பலவிதமான குண்டுகளும் இருக்கிறது. வேறு எப்படி உலகம் அழிய முடியும்? அது ஒரு பக்கம். மற்ற இன்னொரு வழிமுறை, அவற்றுடன் இயற்கை அனர்த்தங்களும் இருக்கின்றது. மாரி மலை, பஞ்சம் முதலானவை இயற்கை அனர்த்தங்கள். பஞ்சம் இயற்கையாலே வரலாம். அடுத்தது இப்ப இலங்கையில் நடக்கிற மாதிரி பொருளாதார விருத்தங்கள் வந்து அதன் மூலமாகவும் செயற்கையாகவும் பஞ்சம் பட்டினி நாட்டுல தாராளமா வரலாம் தானே. வேறு நாடுகள்ல முழுமையா தங்கி இருக்கிற ஒரு நாட்டுல இவ்வளவுதான் இயற்கை வளம் கொழிக்கிறதா இருந்தாலும் அத சரிவர செய்யறதுக்கு பொருளாதார வளம் இல்லாததுக்கு பஞ்சம் பட்டினி வரும். அரசியல் காரணங்களாலையும் வரும், யுத்தங்களால வரும், இயற்கையால வரும். பூமி அதிர்ச்சியும் இயற்கை அனர்த்தமும், அவற்றை எட்டு யாராலும் எதுவும் செய்ய முடியாது. சிலர் காப்புறுதிகள் செய்து வைத்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அந்த காப்புறுதியை செலுத்துவதற்கு யார் இருப்பார்கள்? இன்சூரன்ஸ் கம்பெனிகளே மிஞ்சி இருக்காது. வைத்தியசாலைகள் ஹெல்த் இன்சூரன்ஸ், மற்ற சொத்துக்களுக்கு இன்சூரன்ஸ், ஆயுள் காப்புறுதி இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். அவங்க நட்பெயர் கீர்த்திக்கு குடி காப்புறுதி செய்து வச்சிருக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு யார் இருக்க போயினா? எல்லோருமே மரணித்து விடுவார்கள். யாருமே எதையுமே பிறப்போவது இல்லை. அப்ப எல்லாத்தையும் எங்க காப்புறுதி செய்து வச்சா அது எங்களுக்கு கை கொடுக்கும் என்று பாபா சொல்லுவார். எங்களுக்கு ஏற்படுற நட்டங்கள் இழப்புகளுக்கு காப்புறுதின்னு சொல்லி காப்புறுதி நிறுவனங்கள்ல செய்து வைப்போம். அப்ப ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா, ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தா, அல்லது ஒரு பொருளுக்கு சேதம் வந்தா, வியாபாரத்துல நட்டங்கள் வந்தா அவையில் கொடுப்பின சொல்லி செய்து வைப்பின. ஆனா பாபா சொல்ற இனி அவையிலும் இருக்க மாட்டேன். அப்ப எங்க காப்புறுதி செய்து வைக்கணும்? எதிர்கால நல்வாழ்வுக்காக
எங்க காப்புரிமை வைக்கணும்னு பாப்பா சொல்றவர். பாபா காப்புறுதி முகவர் இந்த சொல்லுங்க. அரசாங்கத்துல பாபாவோட தான் நான் காப்புறுதி செய்து வைக்கணும். இந்த பாதுகாப்ப நான் பாபாவோட தான் உறுதி செய்து வைக்க போனோம். இந்த இப்ப இந்த உடலால நான் நிறைய சேவை செய்வது, என்னுடைய பணத்தால நான் சேவை செய்கிறது, என்னுடைய மனசால நான் சேவை செய்வது, இந்த உணர்வுகளால சேவை செய்வது, பாபான தேவைகளுக்கு, இப்ப இந்த உலகத்தின் தேவைகளுக்கு. பாபான தேவைன்னு சொன்னா என்ன, இந்த உலகத்தின் தேவையை தான் பாபா சொல்ற. அதான் மக்கள் சேவை, மகேசன் சேவைன்னு சொல்றது. இந்த உலகத்துக்கு இப்ப என்ன செய்யணுமோ, என்ன தேவையோ, அத பாபாண்ட நெறிப்படுத்தலின்படி நான் செய்யணும். அப்படி செய்து செய்து தாராளமா செய்து வைக்கிறதான் எந்த நல்வாழ்வு, எந்த பாதுகாப்பு நான் உறுதிப்படுத்துறதுக்காக நான் செய்து வைக்கிற வேலைகள். இந்த காப்புடைய பாபா செய்ய சொல்லுவார். இதுக்கு நாங்க காப்புறுதி முகவர்கள் என்று சொல்லி பாபா சொல்லுவார். எல்லோருமே மரணித்து விடுவார்கள், காப்புறுதி நிறுவனங்கள் உண்டு மிச்சம் இருக்காது. யாருமே இதையும் பெறப்போவதில்லை. நீங்கள் இப்பொழுது தந்தையோடு உங்களை காப்புறுதி செய்து கொள்ளுங்கள். அவர்கள் குறுகிய காலத்துக்கே எல்லாத்தையும் காப்புறுதி செய்கிறார்கள், ஆனால் அதன் பலனை அரைக்கல்பத்துக்கு பெறுகின்றார்கள். இது பாபாவோட செய்த காப்புறுதி. நீங்கள் இங்கே நேரடியாக காப்புறுதி செய்கிறீர்கள். எல்லாவற்றையும் காப்புறுதி செய்பவர்கள் ஒரு ராஜ்யத்தை அடைவார்கள். பாபா தன் சொந்த உதாரணத்தை காட்டுகிற பிரம்ம பாபா நினைத்துக்கிற அத்தனையும் காப்புறுதி செய்த காப்புறுதி செய்பவர்கள் ஒரு ராஜ்யத்தை பெறுவார்கள். பாபா தன் சொந்த உதாரணத்தை காட்டுகிறார். அவர் எல்லாவற்றையுமே கொடுத்தார். அவர் எல்லாவற்றையுமே தந்தையோடு காப்புறுதி செய்தார். அதன் மூலம் முழு ராஜ்யத்தையும் பெற்றார். எவ்வாறாயினும் எஞ்சிய உலகம் அழிக்கப்படும். இது மரண உலகம் ஆகும். சிலருடைய செல்வம் சேற்றில் புதைக்கப்படும். மற்றவர்களின் சொத்துக்களை அரசாங்கங்கள் எடுக்கும். அரசாங்கம் எப்படி சொத்துக்களை அபகரிக்கும்? பேங்க்ல இருக்கிற காசுகள் எல்லாத்தையும், தனக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே திடீர்னு எல்லா பேங்க்ஸையும் மூடி காசுகள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்யும்? என்ன செய்யலும்? எங்கட நாட்டுல இருக்கிற எங்கட அரசாங்கமே மக்கள்கிட்ட காசுகள் எல்லாத்தையும், உங்களுக்கு சாப்பாடு தரணும்னா இனி எங்கள்கிட்ட வேற வழி இல்லை, உங்களை காசு எடுத்து தான் நாங்க தரணும் உங்களுக்கு சாப்பாடு என்று சொன்னா, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு எல்லாத்தையும் எடுத்தா என்ன செய்யறது? எங்கட அரசாங்கத்தை பற்றி எங்க போய் முறைப்பாடு செய்யறது? அப்படின்னு செய்யல, எல்லாமே உருகி போயிடும், பேசாம இருக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய ஓனர்ஷிப் கம்பெனிஸ வந்து சில வழியில் அவையில் எடுத்து வேறு நாடுகளுக்கு வித்து போடுவின, அப்படியெல்லாம் கூட நடக்கலாம். அல்லது பொதுமயப்படுத்தல் என்று சொல்லி பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸா மாத்திடுவினம். பொதுவாக இனி பொது இனி யாருமே தனியார் சொத்துக்கள் வச்சிருக்கே இல்லாது. திடீர் திடீர்னு ஒவ்வொரு சட்டங்களை கொண்டு வந்தா என்ன செய்யல? என்னதான் செய்யல? ஒன்றுமே எங்களோட கட்டுப்பாட்டுல இல்லை. இப்படி இப்படி கூடி இறுதி நேரத்துல இருக இருக நடக்கும். இப்ப நாங்க இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருந்தமெண்டா இப்படி எல்லாம் நடக்கும் வந்து இருந்தமெண்டா முன்னாயத்தமாயிருப்போம். அடுத்தது தாக்கங்கள் ஏமாற்றங்களுக்குள்ள போக மாட்டேன். ஏனியோரின் சொத்துக்களை அரசாங்கம் எடுக்கும். எங்காவது தீப்பற்றினால் அல்லது அனர்த்தங்கள் நிகழ்ந்தால் பல்வர் சென்று பலவற்றை களவெடுப்பார்கள். இப்பொழுது இது இறுதிக்காலம். இதனால் நீங்கள் தந்தையை நினைப்பதோடு உதவியையும் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் எல்லோருமே தூய்மை இல்லாதவர்கள். எனவே யாராலுமே ஒரு தூய உலகத்தை ஸ்தாபிக்க முடியாது. இது தந்தையின் பணியாகும். அவர்கள் தந்தையை கூவி அழைக்கிறார்கள். அசரீர உலகத்திலிருந்து வாருங்கள், வந்து ஒரு உருவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாபா கூறுகிறார், நான் சரீர உலகத்துக்குள் வந்து ஒரு உருவத்தை எடுக்கின்றேன், ஆனால் நான் எப்போதுமே இவருக்குள் இருப்பதில்லை. நாள் முழுவதும் அதனை ஓட்ட முடியாது. அதாவது பாபா இந்த மனித உலகத்தில் ஒரு மனிதனுக்குள்ள நாள் முழுக்க இருந்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்க மாட்டார் என்று சொல்றார். தனக்கு இந்த மனித உடம்பை ஓட்டி கொண்டிருக்க இல்லாது
அவர்கள் எருதை அவர் ஓட்டுவதாக காட்டியிருக்கிறார்கள். அத்துடன் ஒரு அதிர்ஷ்டமான மனித ரதத்தையும் காட்டியிருக்கிறார்கள், பாக்கிய ரதம். இப்பொழுது இது சரியா அல்லது அது சரியா என்று அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தையும் பசுவின் வாயையும் காட்டியிருக்கிறார்கள். அவர் எருதை ஓட்டியதாகவும் பசுவின் வாயினால் ஞானத்தை கொடுத்ததாகவும் காட்டியிருக்கிறார்கள். இதுவே ஞான அமிர்தம் வெளித்தோன்றல் ஆகும். இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கௌமுக் ஆலயமும் இருக்கிறது. பலர் இந்த ஆலயத்தை பார்வையிட செல்கிறார்கள். பசுவின் வாயிலிருந்து அமிர்தம் வருகிறது என்று நம்புவதால் அதனை பருகச் செல்ல வேண்டும் என்கிறார்கள். அதை அடைவதற்கு 700 படிகள் இருக்கின்றது. உண்மையில் இவர் மகத்தான கௌமுக். அங்கே எதுவுமே இல்லாத போதும் அமர்நாத்துக்கு செல்வதற்கு அவர்கள் பெரும் முயற்சி செய்கிறார்கள். அங்க போனா ஒன்றுமே இல்லை, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு போவின. அவர்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள். இந்த இதுக்கு போயினமாமல்லா, இந்த அமர்நாத்துக்கு இந்த பனியால ஒரு லிங்கம் ஃபோம் பண்ற மாதிரியானது ஒன்று பார்க்கத்தான் போவீங்க. சுயம்பு லிங்கம் பனியால் பனி சொட்டி சுட்டி சொட்டி சொட்டி ஒரு லிங்கம் தோன்றதாக அதை பார்க்கத்தான் போவீங்க. ஆனா அது வந்து பிரம்மா பாபாவுக்கு உள்ளுக்குள்ள கூட்டி கொண்டு போய் முதல்ல அவர் லௌகீகத்தில் இருக்கிறதுல உள்ளுக்கு ஒரு செட்டப் கொண்டு இருக்குதா, அதால தானே அந்த பனிலிங்கம் தோன்றது. அது ஒன்றும் சுயம்புலிங்கமா தோன்றது இல்லை. அப்ப இதுகள் எல்லாம் பாபா நல்ல நிறைய தான தர்மங்கள் செய்தவர் தானே, அதால பாபாவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ரகசியத்தை காட்டியிருக்கேன். அதான் பாபா சொல்றார், எல்லாருமே ஏமாத்துக்காரர்கள் என்று. சங்கரர் பார்வதிக்கு கதை கூறியதாக காட்டியிருக்கிறார்கள். அவர் இருந்து கதை கூறுவதற்கு பார்வதி அவ்வளவு சீரழிந்தவரா? எல்லா கதையிலையும் அப்படி எல்லாம் காட்டுவோம். சீதையை வந்து லக்ஷ்மி அவதாரம் என்று சொல்லுவினோம். ஆனா சீதை ஆசைப்பட்டு ஒன்றுக்கு பின்னால போறதும் இது பொய்யான மாய தோற்றம் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது. அவ ஸ்ரீலக்ஷ்மி அவதாரம்டா, அவ்வளவுக்கு என்ன லக்ஷ்மிக்கு புத்தி இல்லாம போயிடுமா? இந்த கதைகள்ல அப்படி காட்டிக்கல. நான் இப்படி சிலவில் சொல்லுவேன் தானே, நான் இப்படி சொன்னா இப்படி கதைச்சா அது என்ன மாதிரி அர்த்தப்படும், அந்த விளங்கியலோ கதை கோணம் சொல்லுவினம் தானே. அது மாதிரி சீதை இப்படி செய்தவ, பார்வதி இப்படி செய்தவ, இந்த கதைகள் சொல்லிக்கல. யாரை பற்றி நான் இப்படி கதைக்கிறேன், இன்னரை பற்றி நான் இப்படி கதைக்கலாமா, இது எவ்வளவு மகத்துவமான வேல் என்றதை நாங்க யோசிக்காமல் இல்லை செய்கிறோம். ஒரு கதையை சொல்லணும் என்று சொல்லி சொல்லிக்கல, அந்த மறுபக்கத்துல இருக்கிற அர்த்தத்தை நான் யோசிக்கிறேன். இப்போ பார்வதி இவ்வளவு சீரழிந்தவரா இருந்து கொண்டு சிவன் பார்வதிக்கு கதை சொல்றதுக்கு இந்த பாபா கேட்கிறார். இப்படி பாபா வந்து யதார்த்தமா கேள்வி கேட்பார் எங்கள்கிட்ட பக்தி மார்க்கத்திலிருந்து. மக்கள் கோயில்களை கட்டுவதற்கு அதிகளவு பணத்தை செலவழிக்கிறார்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் உங்களிடமிருந்து அதிகளவு பணத்தை செலவழித்து இவ்வாறு எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். நீங்கள் முன்னொரு காலத்தில் கடன் இல்லாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது கடனாளிகள் ஆகிவிட்டீர்கள். எவ்வாறாயினும் உங்களை மீண்டும் கடன் இல்லாதவர்கள் ஆக்குவதற்காகவே நான் வருகிறேன். பாபா இதுல கடன் கடன் என்று சொல்றது என்னத்தையும் சொன்னா அமைதி சந்தோஷம் திருப்தி அன்பு இது எல்லாத்திலையும் நாங்க நிறைவா இருந்தாங்க. இப்ப நாங்க எல்லாமே மற்றவிட்ட கடன் தானே வாங்குறோம். மற்றவில் என்னோட அன்பா இருக்கணும், இன்ன இன்ன விஷயங்களால தான் நான் சந்தோஷமா இருப்பேன், இப்படி இப்படி இருந்தா தான் நான் நிம்மதியா இருப்பேன் என்று சொல்லி எல்லாமே வெளியில இருந்தோம். நாங்க எங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், வேணும் என்று நினைக்கிறோம். அதனாலதான் கடனாளிகள் ஆகிட்ட. எவ்வாறாயினும் உங்களை மீண்டும் கடன் இல்லாதவர்கள் ஆக்குவதற்கே நான் வருகின்றேன். பாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறது. பாபா இப்பொழுது இந்த ஆஸ்தியை உங்களுக்கு தருகிறார். பாரதமே பரமாத்மாவாகிய பரமதந்தையின் பிறப்பிடமாகும். எனவே இதுவே மிகச்சிறந்த யாத்திரை ஸ்தலமாகும். பாபா வந்து தூய்மை இல்லாதவர்கள் எல்லோரையும் தூய்மையாக்குகிறார். பாபாவின் பெயர் கீதையில் இருந்திருந்தால் எல்லோரும் இங்கே வந்து மலர்கள் வைத்து பூஜை செய்திருப்பார்கள். தந்தையை தவிர வேறு யாராலும் எல்லோருக்கும் ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது.
பாரதமே மிகச்சிறந்த யாத்திரை ஸ்தலமாகும். ஆனால் இது யாருக்குமே தெரியாது. இல்லாவிட்டால் தந்தையின் புகழ் எல்லையற்றது போலவே பாரதத்தின் புகழும் இருக்கின்றது. பாரதம் சொர்க்கம் நரகம் ஆகுகின்றது. சொர்க்கத்தின் புகழ் எல்லையற்றது என்பதைப் போலவே நரகத்தின் இகழ்வும் எல்லையற்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சத்திய யுகத்துக்கு அதிபதிகள் ஆகுகிறீர்கள். தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், மண் மனாம்பவ, உங்கள் புத்தியின் யோகத்தை அனைவரிடமிருந்தும் நீக்கி சதா என்னை மட்டும் நினையுங்கள். நினைவினால் தூய்மையாகுவீர்கள். இந்த ஞானத்தினால் உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை பெறுகிறார்கள். ராஜயோகத்தை படிப்பவர்களே சொர்க்க ஆஸ்தியை பெறுகிறார்கள். எல்லோரும் ஜீவன் முக்தியை பெறுவார்கள். எல்லோரையும் மீண்டும் அவர் அழைத்து செல்வார். பாபா கூறுகிறார், நான் மகாகாலன், மரணங்களுக்கெல்லாம் மரணம். மகாகாலனுக்கு கோயில் ஒன்றும் இருக்கிறது. பாபா விளங்கப்படுத்துகிறார், இறுதியில் வெளிப்படுத்துதல் நடைபெறும் போது எல்லையற்ற தந்தை உண்மையில் உங்களுக்கு பாதையை காட்டுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். யாராவது ஒரு கதையை சமய ஒன்று குடலில் கூறி கீதையின் கடவுள் சிவன்தானே அன்றி கிருஷ்ணர் அல்ல என்று கூறும் போது அவர் பிரம்மா குமாரிகளினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுவார். அவர்களுக்கான காலம் இன்னும் வரவில்லை என்பதை இது குறிக்கின்றது. விளையா கதைக்கிறார்கள், அவைகளுக்கு இன்னும் காலம் வரையில வந்து நாங்க விளங்கி கொள்ளணும். அவை புலவிளையா கதைக்கீனம் இருக்கா அப்படி நாங்க கூவப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்துல அவையில் மாறமாட்டினம் என்று நாங்க நம்பிக்கை இழக்கவும் தேவையில்லை. அவைக்குன்னு ஒரு காலம் வரையில இல்லை, அந்தந்த பாட்டுல நடக்கும். வந்துட்டு நாங்க என்ன செய்ய வேணும்? நம்பிக்கையோடு இருக்க வேணும், பொறுமையா இருக்க வேணும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேணும், நல்ல உணர்வுகள் மாறாமல் இருக்க வேணும். இதைத்தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். யாரையுமே நாங்கள் மாற்றே இல்லாது, யாருக்கும் நாங்கள் புரிய வைக்கே இல்லாது. விளங்கப்படுத்தலாம், ஆனால் புரிய வேண்டியது அவையில் அவையில் தானே. இன்னும் காலம் வரையில்லைன்னு நினைச்சு கொள்ள வேண்டியதா? அவர்கள் பின்னர் புரிந்து கொள்ளுவார்கள். எல்லாவற்றையும் இப்பொழுதே நம்பினார்களே ஆனால் அவர்களின் வியாபாரம் முடிந்துவிடும். சன்னியாசிகள் குருமார்கள் எல்லாரும் பரமாத்மா சிவன் வந்திருக்கிறார் இருந்தா பிரம்மகுமாரிகள் சொல்றதெல்லாம் சரி, நீங்க அங்க போய் அதை கேளுங்கன்னு சொன்னா எல்லா மடங்கள் எல்லா குருமார்கள் அவை வீட்டு பிசினஸ் முடிஞ்சு போயிடும். அதனால அவையில் இப்படித்தான் இத்தாவா கழிச்சு கொண்டிருப்பேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்குரிய சாராம்சம், ஏனைய எல்லா தொடர்புகளையும் துண்டித்துவிட்டு தாயையும் தந்தையையும் முழுமையாக பின்பற்றுங்கள். உங்கள் புத்தியானது இந்த பழைய உலகத்தின் மீது முழுமையான விருப்பமின்மையோடு இருக்க வேண்டும். நீங்கள் அதனை மறந்து விட வேண்டும். ஏனைய எல்லா தொடர்புகளையும் துண்டித்து தாயையும் தந்தையையும் முழுமையாக பின்பற்றுங்கள். உங்கள் புத்தி இந்த பழைய உலகத்தில் முழுமையாக விருப்பமின்மையோடு இருக்க வேண்டும். நீங்கள் அதனை மறந்து விட வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது இது இறுதி காலம் ஆகும். எல்லாமே அழிய போகிறது. அதனால் அதற்கு முதல் உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் காப்புறுதி செய்து எதிர்கால ராஜ்யத்துக்கான முழு உரிமையையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். மேன்மையான பாக்கியத்தை உள்ளவராகி சதா பிராமண வாழ்வின் சந்தோஷ போஷாக்கை உண்டு மற்றவர்களுக்கும் பரிமாறுவீர்களாக. மேன்மையான பாக்கியத்தை கொண்டவர்களாகி சதா பிராமண வாழ்வின் சந்தோஷ போஷாக்கை உண்டு மற்றவர்களுக்கும் பரிமாறுவீர்களாக. நாங்கள் குழந்தைகளும் உலக அதிபதியின்
அதாவது மாஸ்டர்களும் ஆவோம், குழந்தைகளும் மாஸ்டர்களும் ஆவோம். உலக அதிபதியின் மாஸ்டர்கள் தான் பாபாவுடைய எல்லா விஷயத்திலையும் நாங்க மாஸ்டர் மாஸ்டர்ன்னு சொல்லி எங்களுக்கு அது பொருள். சதா இந்த உரை நாங்கள் குழந்தைகளும் உலக அதிபதியின் மாஸ்டர்களும் ஆவோம். சதா இந்த இறை போதையையும் சந்தோஷத்தையும் வைத்திருங்கள். ஆகா, என்னுடைய பாக்கியமே, இது என்னுடைய விதியாகும். இந்த சந்தோஷ உஞ்சலில் சதா ஆடிக்கொண்டிருங்கள். நான் சதா பாக்கியசாலி என்பதால் சதா சந்தோஷ பூசாக்கை உண்டு மற்றவர்களுக்கும் பரிமாறுகிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம் என்ற மகாதானத்தை வழங்கி அவர்களையும் பாக்கியசாலிகள் ஆக்குகிறீர்கள். சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையாகும். சந்தோஷமாக இருப்பது வாழ்வதற்காகும். இதுவே பிராமண வாழ்வின் மேன்மையான ஆசீர்வாதம். சந்தோஷமா இருக்கிறது தான் பிராமண வாழ்க்கையின் மேன்மையான ஆசீர்வாதம். இதுக்கு நான் என்னென்ன சந்தோஷமா இருப்பேன்? என்னுடைய உயர்ந்த ஆன்மீக போதையில நான் இருக்கேக்குள்ளதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த ஆன்மீக போதை என்னது? நாங்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறோம் கடவுளுக்கு. இந்த மாதிரி கடவுளுக்குரிய எல்லா சொத்துக்களுக்கும் எனக்கு உரிமை இருக்குது, கொஞ்சம் அந்த உணர்வு. ஸ்லோகம்: ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சகித்துக் கொள்வதால் நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கொள்ள வேணும், அப்பதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அடுத்தது மம்மாவினுடைய மேன்மையான வாசகங்கள் இரண்டு. முதலாவது, இந்த தெய்வீக ஞானம் எங்களுடைய புத்தியில் இருந்தோ, எங்கள் சொந்த புரிந்துணர்வில் இருந்தோ, எங்கள் கற்பனையில் இருந்தோ, எண்ணங்களில் இருந்தோ வெளிவந்தது அல்ல. ஆனால் இந்த ஞானத்தை இந்த உலகத்தை படைத்தவரிடம் இருந்து கேட்கிறோம். இத்துடன் நாங்கள் நடைமுறையில் அனுபவித்ததையும் எங்கள் சொந்த உணர்வுகளுக்குள் எடுத்துக்கொண்டதையுமே நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். எங்களுடைய சொந்த உணர்வாக மட்டுமாக இருந்தால் அது எங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆனால் நாங்கள் இதை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இதை எங்களுடைய உணர்வில் அனுபவித்திருக்கிறோம், அத்துடன் கிரகிக்கின்றோம். நாங்கள் எதனை கிரகித்தாலும் அது நிச்சயமாக எங்கள் உணர்விலும் அனுபவத்திலும் இருந்தால்தான் அதை எங்களுக்கு சொந்தமானது என்று கருத முடியும். நாங்கள் இதை அவரிடமிருந்தே அறிந்தோம். அவ்வாறாயின் கடவுளின் படைப்பு என்ன? யார் கடவுள்? அது எங்களுடைய சொந்த எண்ணங்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. அவ்வாறாயின் அது எங்கள் மனதிலேயே தோன்றும். எங்கள் சொந்த எண்ணங்களா இருந்தா இது கடவுளால் எங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட ஞானம். இது என்னுடைய எண்ணம். இதனாலேயே கிரகிக்க தகுதியான பிரதான கருத்தை நான் கடவுளிடம் இருந்து பெறுகின்றேன். பிரதானமானது யோகம் செய்வதாகும். ஆனால் யோகத்துக்கு முன்னால் எங்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும். யோகத்துக்கு முதலிலே ஞானம் தேவை என்று ஏன் கூறப்படுகிறது? எல்லாவற்றுக்கு முதலில் சிந்தியுங்கள், அதன் பின்னர் புரிந்து கொள்ளுங்கள், அதன் பின்னர் யோகம் செய்யுங்கள். புரிந்துணர்தல் முதலிலே தேவை என்று எப்போதும் கூறப்படுகிறது. இல்லாவிட்டால் எங்கள் செயல்கள் பிழையாக இருக்கும். ஆகையாலேயே முதலில் ஞானம் அவசியமாகும். ஞானம் மிகவும் உயர்வான ஸ்திதியாகும். அதை புரிந்து கொள்வதற்கு புத்தி அவசியமாகும். ஏனென்றால் அதி உயர்வான தந்தையே எங்களுக்கு அதனை கற்பிக்கின்றார். இரண்டாவது, இந்த இறை ஞானமானது ஒரு புறம் துண்டித்துக் கொள்வதற்கும் மறுபுறம் தொடர்பு படுத்திக் கொள்வதற்கும் ஆகும். எங்களை கடவுளோடு நாங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தூய உறவு முறையோடு இருப்பதால் நாங்கள் ஞான ஏணியில் ஏறி முன்னேற்றம் அடைவோம். ஏனென்றால் இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் கர்மபந்தனத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் கர்மபந்தனங்களில் இருந்து விடுபட்டிருந்தார்கள். அவர்கள் கர்மபந்தனத்துக்குள் வந்தார்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நமது கர்மபந்தனங்களில் இருந்து விடுபட வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு எந்த கர்ம பந்தனங்களும் இருக்கக்கூடாது. நாங்கள் எவ்வாறு செயல்களை செய்கின்றோம் என்பது எங்கள் சொந்த கைகளிலேயே இருக்கிறது. அதாவது எங்கள் சொந்த செயல்களை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுது நாங்கள் எந்த கர்ம பந்தனங்களாலும் கட்டுண்டு விடுவதில்லை. இதுவே ஜீவன் முக்தி எனப்படுகின்றது.
இல்லாவிட்டால் கர்மபந்தனத்தில் இருப்பதாலும் சக்கரத்தில் சுற்றி கொண்டிருப்பதாலும் எக்காலத்திலும் ஜீவன் முக்தி இருக்க முடியாது. இப்பொழுது ஆத்மாக்களிடம் எல்லா சக்திகளும் அற்றுப்போயிருக்கின்றது. அதனால் தங்கள் கட்டுப்பாட்டை மீறி செயல்களை செய்கிறார்கள். ஆத்மாக்குள்ள சக்தி இல்லாததால் தான், ஆத்மாக்களுக்கு சக்தி இல்லாததால தான் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அது செய்யாமலே இருக்க முடியவில்லை. தங்களை மீறி செய்து கொண்டிருக்கின. எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் செயல்களை செய்யவே வேண்டும். ஆத்மாக்கள் சக்தியையும் பெற வேண்டும். கர்ம பந்தனங்கள் எதுவும் இல்லாத ஒரு ஸ்திதிக்குள் ஆத்மாக்கள் வர வேண்டும். இல்லாவிட்டால் மனிதர்கள் இந்த துன்ப தாக்கத்துக்குள் சிக்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களின் செயல்கள் அவர்களை இழுக்கும். ஆத்மாக்கள் எந்த கர்ம பந்தனத்தில் இருந்தும் விடுவித்துக் கொள்ள சக்திகளை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். இதுவே பெருவேறு ஆகும். இந்த விஷயங்களை கிரகிப்பதால் அனைத்தும் இலகுவாகும். இதுவே இவ்வகுப்புக்கான காரணம் ஆகும். நாங்கள் வேதங்களையும் சமய நூல்களையும் படித்து பட்டம் பெற தேவையில்லை. ஆனால் எங்கள் வாழ்வை உருவாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் இந்த தெய்வீக ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். பாபா படிப்பிக்கிற இந்த ஞானம் என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைத்துக் கொள்வதற்கு, இதற்கு நாங்கள் கடவுளிடமிருந்து சக்தியை பெற வேண்டும். ஓம் சாந்தி. பாவனி நிற்பம் ஒரு நிமிஷம்.